பிரஜாராக பிரவர்த்ததே உத்திஷ்டூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம் கௌசல்யா பிரவர்த்ததே ரசாதூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம் உத்திஷ்ட கௌரபஜ த்ரைலோக்யம் மங்களம் குரு. கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? இதா இல்லையே, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கடன் கொடுங்க, வாங்கிக்கிறேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல்ல, எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுப்புன? இவ்வளவு சீக்கிரமா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? எனக்கு தெரியவே வேணாம். நான் என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறேன்? அந்த நேரத்துக்கு போனா மீன் கிடைக்கும் சொல்றதுக்கு? இதபா ஐயா ஒரு டெய்லர், ஜாலியா தூங்கி ஜாலியா எழுந்திருச்சு ஜாலியா கடைக்கு போவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கடற்கரையில கால் வைக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலம் கட்டல விவகாரம் பண்ணல, போய் டீ கொண்டா போ. மூஞ்சிய கூட கழுவாமலா? கருமா கருமா, எனக்கு இப்படி ஒரு மாமா மகனா? இந்த மாதிரி மாமா மகன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் புள்ள. ஆமா குடுத்து வச்சிருக்கணும். மூஞ்சிய பாரு. பகவானி மா கௌரி. என்னப்பா கௌரி? வந்துட்டே இருக்கேன். சங்கரா வந்துட்டானாம்மா? இதோ வந்துட்டே இருக்கேன். அப்பா இப்பதான் வந்து கேட்டுட்டே இருந்தார். நமக்கு 100 ஆயுசு. எதுக்கு? உங்க கஷ்டங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்கவா? ஏண்டா அப்படி பேசுற? பின்ன என்னப்பா? நான் என்ன பாவம் பண்ணனும்? நேக்கு இருக்கிற ஒரே அக்காளுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. சங்கரா அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. எப்பதான் அந்த நேரம் வருமோ? பொண்ணு பார்க்க வரேன்னு வர்றது, சுஜியும் பச்சியும் சாப்பிடுறது, அவ கேக்குற வரதட்சணை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்பா அவளுக்கு செஞ்சு போட்ட சுஜி பச்சிக்கு பதிலா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா நம்ம பொழப்பாவது நடந்திருக்கும். ஏண்டா தத்து பித்துன்னு பேசுற? பகவான் கண்ணை திறந்துட்டான்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கௌரிக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான்.
பாந்தகன் நாலு பேரை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கா. சண்டை போடல தூக்கமே வராதா? ஆமா, என்ன குத்தம் சொல்றதுல இரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக அடிச்ச, அதை கேட்க மாட்டே? உன்னை பத்தி அவன் தப்பா சொல்லிருப்பான். டேய், என்ன பத்தி சொல்லலடா, உன்னை பத்தி. நீ பெரிய குடிகாரனா, எப்ப பார்த்தாலும் சாராய கடையில குடிச்சுக்கிட்டே இருப்பான். சொன்னா சொல்லிட்டு போறா. இந்த பாண்டிய உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டு என்கிட்ட யாரும் தப்பிச்சிட முடியாது. இத வந்து பாத்துக்க, நான் பாண்டிய கடை வரைக்கும் போயிட்டு வரேன். 200 ஊத்து சொன்னா 100 ஊத்துறியே, ஊத்துறானா? ஒவ்வொருத்தன் 5 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு ஆடுவான். ஆனா நான் அப்படி இல்ல. 10 ரூபாய்க்கு குடிச்சாலும் 2 ரூபாய்க்கு கூட ஆட மாட்டேன். அப்படி ஒரு அடக்கம். அடக்கம் அமரருள் உயிக்கும். அந்த பாட்டு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பாட்டு தான். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி அம்மாவா? ஹே கண்ணா, பாண்டிய. ஆமாமா, மணி 10 அடிச்சிருச்சு, சாப்பிட வேணா? நானே ஜெயிலே இருக்கேன். மணி அடிச்சோடனே சாப்பிடுறதுக்கு மனுஷனை கொஞ்சம் சுதந்திரமா இருக்க விடுங்கடா. மனுஷன் மணிய பார்த்து வாழக்கூடாது, மனச பார்த்து வாழணும். மனச பார்த்து வாழலாம், வா போலாம். சாப்பிட்டது போதும், வாடா. சாப்பிட்டது போதுமா? ம், அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். என் உடம்பு சொல்லணும், என் மனசு சொல்லணும். நான் என்ன உன்ன மாதிரி மீனவனா பிறந்துட்டு டெய்லர் வேலை பாக்குறேன், கட்டுமரம் அழுக்கிறேன்டா. கட்டுமரம் கட்டுமரம்னா என்னன்னு தெரியுமா? உன்னை வீட்டுல விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போனோம்டா, இப்ப வரக்கூடிய இல்லையா? வர்றேன். நீ என்ன விட்டுட்டு போக கூடாது, நான் தான் உன்னை விட்டுட்டு போவேன். ஐயோ, சரி வா போகலாம்.
ஏண்டி இப்படி உட்கார்ந்துட்டே தூங்கி விடுற? போய் படுக்கிறது தானே? அத்தானே காணுமே. ஏம்மா அவ என்ன சின்ன பிள்ளையா, யாராவது தூக்கிட்டு போயிடுறதுக்கு? போய் படுமா. இந்த எனக்கும் பாய் போடு, தூக்கம் வருது. ஏண்டி நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அதுக்கும் அத்தா வரணுமா? அடியம்மா இந்த மரியாதை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. இப்ப நீ போய் சாப்பிட்டு படு. என்னடா சொல்றல்ல? டேய் கண்ணா வீட்டுக்கு போடா. வீட்டுக்கா? நான் தான் ஒழுங்கா கதை சொல்றல்ல, அத கேட்க மாட்டேங்கிறியா? ராஜாவு குழந்தை இல்லையா, அப்புறம் என்னாச்சுன்னா? சரி சொல்லு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அவன் வயசு உன் வயசு என்ன? அவளை போய் வாங்க பொங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கதான் நீ தப்பு பண்ற. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க சிநேகிதன கட்டிக்க போறவங்க அண்ணித்தானண்டா. வயச பத்தி கவலை இல்ல, அவங்கள நான் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன அண்ணி நான் சொல்றது சரிதானே? நடுராத்திரில வந்து கழுத்திருக்கிறதும் இல்லாம மரியாதை வேற. எப்படி இருக்கு பாத்தியா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். நான் வர்றேன். என்னங்க? நான் போயிட்டு வர்றேங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? கொத்திரிக்காச்சு. வீட்டுல ஒருத்தி சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாளே, காலா காலத்துல வருவோம் இருக்கா? உன்னை யாரு காத்துக்கிட்டு இருக்க சொன்னா? பேசாம சாப்பிட்டு படு, தூங்க வேண்டியதானே? எம் முட்டாள் தெரியுதுல்ல. சோத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா தெரியும். ஆமா வீட்டுக்கு வந்தாச்சுல, வாசல்ல நின்னுகிட்டு அவ்வளவு நேரம் என்ன கொஞ்சம் குலாவல். அப்பா நல்ல வேலை அவர் பொம்பளையா வந்து பிறக்கல, பிறந்திருந்தா எனக்கு சரியான சக்களத்தியா வந்து சேர்ந்திருப்பான். எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தம். என்ன வருத்தம்? அவன் பொம்பளையா பிறக்கலையும். இத காலையில நான் வேண்ட சொல்றேன், போய் சொல்லுங்க. நாளைக்கு குடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டும். சரியான குடிகாரம். என்ன பத்தி எது வேணுமான சொல்லு. அவட குடிகாரன் கிடிகாரன் சொன்ன எனக்கு கெட்ட கோபம். சிநேகிதர சொன்ன உடனே புத்திக்கிட்டு வருதே கோபம். ஐயோ பாவம், அவர் குடிக்கிறதே இல்ல. குடிக்கிறான், அதனால யாருக்கு என்ன அடைஞ்சல்? இத பாரு, சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கத்தை கெடுக்கிற பக்தனை விட சந்தடி இல்லாம குடிச்சிட்டு தூங்குற குடிகாரன் எவ்வளவு வசந்தவன் தெரியுமா உனக்கு? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியுமா? வந்து பக்கத்துல உமா என்னடா கடையை தேடி ஒருக்கி வந்திருக்காளே அவளை கவனிப்போம்னு இருக்கா பெரிய புத்திசாலின்னு நினைப்பு ஆமா நீ பெரிய ராணி உன்னை மேல வளர்த்தோட கூப்பிடுவாங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணி தான் அது வீட்டுல இது கடை எப்படி மலையில நினைச்சிட்டு வந்து வம்பு பண்றேன் நான் வம்பு பண்ண வரல உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்த வேலையா ஆமா அது சரி தையக்காரே ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா அடி சரி பாலு ஐயக்காரா விதிச்சிருந்து எல்லாத்தால வீட்டுக்கு கௌரி உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னோட அழகு இளமை எல்லாமே கடல்ல பெஞ்ச மழை மாதிரி வீணா போய்கிட்டு இருக்கு.
அம்மா, அதை பத்தி நீ கவலைப்படுறதே இல்லையா? நீ கவலைப்படுறையோ இல்லையோ, சத்தியமா நான் கவலைப்படுறேன். போன வரவை பாத்துருக்கு, இப்ப கொஞ்சம் இருப்பேனே. கௌரி, வசந்தங்கிறது சினிமால வர லவ் சீன் மாதிரி சீக்கிரமே முடிஞ்சிடும். இப்ப நீ சரின்னு சொல்லு, டவுனுக்கு போவோம், சினிமா பார்ப்போம், ரூம் எடுப்போம், வசந்தத்தை உருவாக்குவோம். வசந்தம் கொஞ்சம் லேட்டா தான் வரும் போல இருக்கு. சீக்கிரம் போடுமா, ரொம்ப சுரப்படா இருக்கியே. கடலுக்கு போக வக்க இல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது, ஆயிரம் தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியா தான் இருக்கு. உன்னை நான் தொடாம யார் தொடுவா? என்னமோதான் ரொம்ப அழுத்துக்குறிய, முறைக்கு அதை போடுமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா பயல படுத்திருக்கோம், அப்புறம் ஒரே பயல ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா, ஏய், ஒத்தையா ரெட்டையா? எது, நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்டை குழந்தையதான் இருக்கும், முடிஞ்சா மூணு. சும்மா இருங்க, ஐயோ அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, இந்த கடற்கரை காத்துக்கு கரகரப்பா இருக்கட்டுங்க. எந்திரீங்கண்ணா? ஆமா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போம்னு இருக்குமே. உனக்கு வாய் குழுப்பு ஜாஸ்திடி. இல்ல, என் ஆசை தல்ல. புன்னகையோடு விட்ட மல்லிகையோ, வெட்டி பச்ச தங்கம் யா கொட்டி பச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம் கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ளவாருகே. முத்து முத்து புன்னகையோ, முத்து விட்ட மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம் யா கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம் கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ளவாருகே. கண்கள் நாங்கும் சிவக்கும், காதல் வேதம் படிக்கும், கட்டிக்கொண்ட கையும் ஒட்டிக்கொண்ட நெஞ்சும் கோடியுகம் சேர்ந்திருக்கும். முத்து முத்து புன்னகையோ, மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம் யா கொட்டி வச்ச அங்கம், உள்ளி வரும் சொர்க்கம் கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ளவா. மணி விழிரண்டோதா பூ, பாதம் தாமரைப்பூ, இதழில் என்னடிப்பும் சிரிப்பு, பார்த்த கண்கள் படுமா, என்னை சுடுவா, கள்ள விழிப்பட்டு கண்ணீரிலம் கிட்டு நாணி நிலம் பார்த்திருக்கும்.
முத்து முத்து புன்னகையோ வெட்டி வச்ச தங்கம் யார் கொட்டி வச்ச அங்கம் புள்ளி வரும் சொர்க்கம் கை கொட்டு பொன் பக்கம் கட்டி கொள்ளவாருக்கா. ஆனா சாமி கும்பிடல, வெளி பிரகாரத்துல உட்கார்ந்துருக்கா. ஏன் அவ சாமி கும்பிட்டே களைச்சு போயிட்டான். வருஷம் வருஷம் வரலட்சுமி நோன்பு இருக்கத்தான் செய்யறா, ஆனா நேரம் தான் வரல. ஆண்டவ மேல ஒரு சலிப்பு. அவ என்ன பண்ணுவான், ஏகப்பட்ட பெட்டிஷன், எதை கவனிப்பான்? நான் நினைக்கிறேன் எங்க அக்காவோட கல்யாண பெட்டிஷன் விலாசம் மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாத, உங்க அக்காவோட குணத்துக்கும் அழகுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும்பா. நான் வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கால்நடை அபிவிருத்தி பத்தி வளர்த்தமே. நமஸ்காரம் அண்ணா. நீரா, என்ன விஷயம்? நீ எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டீரா? முதல்ல அதை முடிவு பண்ணிட்டு வாரும். செத்து உங்க பையனை கண்டிச்சு வைக்கணும். அப்படி என்ன என் பையன் தப்பு பண்ணிட்டான்? என் பொண்ணு கௌரி தோட்டத்துல பூ பறிக்கிறச்ச தப்பு தண்டாவா பேசியிருக்கான். தப்பு தண்டாவா என்ன பேசுனா? டவுனுக்கு போலாமா, சினிமா பாக்கலாமான்னு கேட்டிருக்கான். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். ஏதோ கஷ்டப்படுற பொண்ணாச்சே, சினிமா என்னமா பாத்துருக்க மாட்டாள, நம்மளான உதவியை செய்யாட்டிருப்பான். இதுல என்ன என் தப்பு? இத போய் பெருச சொல்ல வந்துட்டீரு. என்னண்ணா நீங்களும் இப்படி பேசுறேன்? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுண்ட, அவன் இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்டதே அப்படி எல்லாம் பேசுவான்? கல்யாணம் ஆன பொண்ணு கிட்ட பேசினா அவன் புரிச்சு தண்டைக்கு உதற மாட்டானோ? என்னண்ணா நான் மனசு நொந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன செய்யணுங்கிறீரு? படிச்ச பையன் இந்த கிராமத்துல பொழுது போகாம அப்படி இப்படி பேசியிருக்கா, அத போய் பெருசா பேச வந்துட்டீர. போவையா? நான் ராசி பலனே பார்த்து முடிக்கல. பாண்டியன் இதை கொஞ்சம் தச்சு கொடு. அப்புறம் தச்சு தரேன். இல்ல கொஞ்சம் அவசரமா வேணும். அவசரமா? ஆமா, எங்க அக்கா பொண்ணு பார்க்க வராங்க. எப்போ? 4 மணிக்கு. டேய், கல்யாணி கொடுத்த அந்த ஜாக்கெட் துணி கொடு. என்னடா இது? போட்டு பார், சரியா இருக்கான்னு. எதுடா இது? பாண்டியன் தான் தச்சு கொடுத்தான். நான் கிழிஞ்சு ஜாக்கெட்டு தானே தக்கி கொடுத்தேன். அதைத்தான் கொண்டு போய் கொடுத்தேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம அவன் தான் தச்சு கொடுத்தான். இதுக்கு போய் நீ ஏன் யோசிக்கிற? பாண்டியனை வேத்து மனுஷனா? போய் போட்டு பார், போ. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன, நாளைக்காவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, பாண்டியன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என் கல்யாணத்துல அவன் அவன் பொண்டாட்டியும் மன வரைக்கும் பக்கத்துல நிக்கணும். அவனுக்கு என்ன, பொண்டாட்டி சீமையில இருந்தா வரப்போறா? வீட்லயே இருக்கா? இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு கயத்தை கழுத்துல கட்டினா முடிஞ்சு போகும். புரியாம பேசாத, அவனுக்கு ஜாதகத்துல நல்ல நேரம் இல்லையா? ஏண்டா, அவனுக்கு எப்ப நேரம் சரியாகி கல்யாணம் நடந்து என்ன இழுத்துக்கிட்டே போற? இன்னும் 2 மாசம் தான், எல்லாம் சரியாயிடும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. கண்ணா! என்னடா, டீ சாப்பிட போலாமா? வரேன். எந்த பசிக்குதுன்ன? பாண்டியன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வந்து சாப்பிடுறேன். என்னது, பாண்டியன் கூப்பிடுறானா? பாண்டிய ராசனே கூப்பிடுற மாதிரி ஓடுறான். அப்படி ஒரு சினேகிதான்.
கௌரி, இவர் தான் மாப்பிளையோட தோப்பனார். அவங்க அம்மா பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இதோட 100 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பொண்ணுக்கு என்ன போடுறேன்? சாப்பாடு தான். சாப்பாடா? வேற என்ன புண்ணாக்கா போடுவாங்க? சங்கர, யார் புள்ளாண்டா? உங்கள்தா? ஆமா, அது என்னதுதான். அம்பி, இது பெரிய விஷயம். நீ செத்த வாய மூடின்று. இதோ பாருங்கோ, கையில 20,000 ரொக்கமா கொடுத்துடுங்கோ. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர், ஒரு சின்ன வைர மோதிரம், கல்யாண செலவு நீங்களே பண்ணிடுவேன். இருக்கவே இருக்கு நகைச்சீர் வரிசை எல்லாம். கொஞ்சம் பலமா பார்த்து பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். போர்மா, இருப்பா, இப்ப தானே ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன். என் வயசு கேட்கப்படாது, இருந்தானு கேக்குறேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்தேளா இல்ல கொள்ளையடிக்க வந்தேளா? சங்கராணி செத்த சும்மா இருக்க போறியா இல்லையா? நீங்க செத்த சும்மா இருக்கலா? எப்படி இந்த இடம் முடிய போறது இல்ல? கொஞ்சம் மனசு விட்டு தான் பேசிக்குவோமே. என்ன உத்தியோகம் பாக்குறேன்? ஹோட்டல்ல. ஹோட்டல் வச்சிருக்கலா? இல்ல, ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். என்ன சம்பளமோ? சம்பளம் கம்மி தான், டிப்ஸ் நிறைய வரும். ஆக உங்க சம்பாத்தியத்துல ஸ்கூட்டர் வாங்க முடியாது. எவனாவது பொண்ண பெத்தவன் மாட்டினானா அவன் தலையில மிளக அரைச்சு ஸ்கூட்டரு, வைர மோதிரம், ஃபாரின் வாட்ச், இது போக கையில ரொக்க வேற. அண்டே, ஏன்டா இப்படி அலையிறீங்க? நீங்களாம் ஆம்பளை இல்ல, உழைங்கடா. உழைச்சு உங்க சம்பாத்தியத்துல வாங்கடா. ஏயா, கேக்குறதா கேக்குறீங்க? ஒரு ஏரோப்ளேன், ஒரு ட்ரெயின், ஒரு கப்பல் மாதிரியா கேக்கூட? அரைச்சை
ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? வேற எங்க அழுறது? வீட்டுல அழுதா கோயில் அழுதா கூட்டம் சேர்ந்துடும். அரசாங்கத்துல பெண்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, என்ன மாதிரி அவள பெண்கள் அழறதுக்கு ஒரு அழுங்க கோட்டம் கட்டக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? பழக்கம் போலதா? விலை படியல. விலையா? ஆமா, காங்கேயம் பசுக்கு ஒரு விலை, எண்ணெய் எருமைக்கு ஒரு விலை, சாதா மாட்டுக்கு ஒரு விலை. இப்படி மாட்டுக்கு தகுந்த விலை இருக்கிற மாதிரி மாப்பிள்ளைகளுக்கும் ரேட் இருக்கு. டாக்டர் மாட்டுக்கு ஒரு விலை, இன்ஜினியர் மாட்டுக்கு ஒரு விலை, கிளார்க் மாட்டுக்கு ஒரு விலை. ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது டாக்டரா இன்ஜினியரா? சர்வர் தான். சர்வரா? இந்த ஹோட்டல் எல்லாம் பரிமாறுவாங்களே அவங்களா? இருந்தாலும் அவர் ஆம்பளையாச்சே, அவர் பத்து பேருக்கு பரிமாற வேலை பார்த்தா கூட தனக்கு பரிமாற வர்றவ பணக்காரியாத்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கல்யாணம் ரொம்ப புனிதமா? அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா? இப்படிப்பட்ட கல்யாணத்தை நிச்சயிக்க ஒரு சொர்க்கம் தேவை. மாட்டு சந்தை போல ஒரு மாப்பிந்த போறாது. கவலைப்படாதீங்க, உங்களோட நல்ல குணத்துக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும். வாங்க போலாம். வாங்க. என்னமா வீரா? ஐ, ஆமா, இப்படி மகாயிர வேலை நடந்து போறதுக்கு பேசாம பின்னாடி உட்கார்ந்தீனா? ரெண்டு ட்ரிப் அடிச்சிருவோம்ல, ட்ரெஸ் வேற மேட்சிங்க போட்டிருக்கேன், எப்படி வசதி? மண்டகாயிர வேல ஏண்டா பின்னாடி உட்கார்ந்த ட்ரிப் அடிப்பையா? இப்ப நான் உட்கார்றேன், ட்ரிப் அடி பாப்போம். உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். எதுடா சம்பந்தம் இல்லாத விஷயம்? அவன் உங்களை அப்படி சொல்றான். கால் அடிபட்டுச்சு பரவாயில்ல,
கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஏண்டா நாம எதுக்கடா இருக்கோம்? அப்படி ஏதாவது விட்டுருவோமா என்ன? தம்பி, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்ல உன் குடும்பத்துல பெரிய குழப்பமே உண்டா. வைத்தியத்தை பாருங்க, இப்ப என்ன விவசாயமா பண்ணிட்டு இருக்கேன். டேய், இவங்களை விட்டுட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னடா பண்றது? அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் இவளே வச்சு தொழில் பழகும். என்ன பல்லே வளர்க்கறது இல்லையா? என்ன தண்டிக்குது? போயும் போய் இவங்கிட்ட அண்டா கூட்டிட்டு வந்த கமிஷன் கொடுக்கறேன். என்னையா தப்பா நினைக்கிற? இந்த வட்டாரத்திலே இவனை விட்டா வேற எவனுமே இல்லடா. அம்மா, எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அந்த இடத்துல மட்டும் நாங்க இருந்தா உங்களை யாரையா போவனானு சொன்னது? போயிருக்க வேண்டியதானே. போயிருந்தா 3 பேர் வருமானமாவது எனக்கு கிடைக்கும். யோ, கால் வலிக்கிறியா? வலி போகணும், அவ்வளவுதானே. நம்ம கலர் மருந்துல 2 அவுன்ஸ் எடுத்துட்டு வா. 2 அவுன்ஸா? ஆமா தம்பி, நீங்க விஸ்கி பிராந்தி தான் சாப்பிட்டு இருப்பீங்க. இது சாப்பிட்டது இல்லையே, இது பேரு ஜிஞ்சர். சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரே கிடையாது, நேர டாப் கியர் தான். எங்களுக்கு ஆளு கொஞ்சம் ஊத்தி விடையாதையா? இது என்ன கோயில் பாமா? கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? கொடுத்தா குறையத்தான் செய்யும், அப்படியே இருக்கும். ஒத்தியா ஊர்கா இல்ல. சத்தியமா சொல்ற, நீ வைத்தியரே இல்ல, நீ வைத்தியம் இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ நம்ம எங்கடா பாண்டிய? எங்க பாண்டிய? சும்மா இருப்ப, கூப்பிடுறா விட. ஒண்ணும் செய்யாதீங்க, விட்டுருங்க. 2 அவுன்ஸுக்கு எப்படி என்ன அடிச்சிருந்தா உடம்பாவது என்ன புத்தர் ஆயிட்டாரு? எந்திரிக்கவே மாட்டாரா? ஏண்டா என் பையனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு நோக்கி என்ன தைரியம்? தப்பு பண்ண உங்க பையனுக்கு தைரியப்போ அத தட்டி கேட்க எங்களுக்கு தைரியம் இருக்காதா? அப்படி அவன் என்ன தப்பு பண்ணா? கௌரிய கலாட்டா பண்ண, அத கேக்க நீ யாரா? நானா? பொதுவா சொன்னா மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன், குறிப்பா சொன்னா இந்த வீட்டுல நெருங்கி பழகிற ஒரு நண்பன். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? இந்த உருட்டல் மிரட்டல் ஏட்ட வச்சுக்காத, உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். போயா. உங்ககிட்ட என்ன பேச்ச வேண்டிய கிடக்கு? என்னன்னா சத்தம்? என்ன குசலமா விசாரிக்கிறேன், முதல்ல அவனை தின்ன விட்டு காலி பண்ண சொல்லுங்க. ஏன், எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீ? அவன் என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கான், என்ன ஏத்து பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து உங்க பையன் என் பொண்ணோட வம்பு பண்றான்னு சொன்னதுக்கு வயசு கோளாறுன்னு சொன்னேன், இப்ப இதுக்கா? ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு உங்க ஆத்த திண்ணையில இடம் கொடுத்துட்டு என்ன எழுத்தா பேசிட்டு இருக்கீங்க? மீன் பிடிக்கிறானோ நாய் பிடிக்கிறானோ, என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன், நல்லவன், அதனால இடம் கொடுத்து வச்சிருக்கேன். பெரியவர காபி எடுத்துக்கங்க. மாப்பிளத்தோட எடுத்துக்கப்பா. கல்யாணி, தலையனு வந்து காப்பி கொடு. நேத்து வரைக்கும் ஒன்னா சுத்துனீங்க, இன்னைக்கு என்ன ஆளுக்கு ஒருக்க நானி கோணிக்கிறீங்க? நல்லா இருக்குதே நீங்க பேசுறது. என்னதான் ஒன்னா வளர்ந்தாலும் கல்யாணம் வரும்போது வெக்கம் வராமலா போயிடும். மாமா பாத்தீங்களா, இத்தனை ஆம்பளைங்க இருக்கமே, யாராவது பேசணுமா? இந்த பொம்பளைங்களுக்கு மாத்திரம் வம்பளக்காம இருக்க முடியாது. மருமவனே, நீ வேணா வாய் பேசாத ஒரு ஊமா பொண்ணா பாத்து கட்டிக்க. இப்ப நாம எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோமோ அதை மறந்துட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களே, விஷயத்துக்கு வாங்க. என்னமோ வெளியில இருந்து சம்பந்தம் பண்ற மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றீங்க. பாண்டியன் கையில ஒரு மஞ்சள் கயத்தை கொடுத்து கட்ட சொல்லுவீங்களா? ஏ பாண்டியா, நீ தாலிய கட்டுறா, கல்யாணம் செலவாது மிச்சமாட்டோம். இருப்பா, எதையும் முறையாத்தான் செய்யணும். அதாவது என் மக கல்யாணிக்கும் என் தங்கச்சி மகன் பாண்டியனுக்கும் வர்ற 18ஆம் தேதி புதன்கிழமை கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். என்ன சரிதானே? சரி, வெத்தலை பாக்கு மாத்திக்குவோமா? என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லப்பா, ஆசையா பாத்துக்கிறேன். இன்னும் 10 நாள் தானே, அப்புறம் இந்த முகத்தை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா? நான் என்ன பட்டாளத்துக்கு போறேன்? பட்டாளத்துக்கு போனாலும் பரவாயில்லையே, ஆயுள் கைதியாக போறியே. ஏண்டா சங்கரா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை
அடிக்கடி பார்க்க முடியும் நினைக்கிறேன். அவனை ஏண்டா அடிக்கிறேன், நடக்க போறதானே சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வருவேன். நீ உன் பொண்டாட்டி முந்தானைக்கு பின்னாலும் ஒளிஞ்சுக்குவ. அவங்க வந்து அவர் வீட்டுல இல்லீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி சொன்ன? வயிற்றில் ரத்த இருக்கிற மாதிரி இருக்கு. நான் துப்புனது இல்லையா? இரு. மூச்சு விடு, நல்லா இழுத்து விடு. எச்சி துப்பும் போது எச்சி வருதா, ரத்தம் வருதா? முதல்ல துப்பும் போது ரத்தம் வந்துச்சு, அப்புறம் துப்புனே ரத்தம் வந்துச்சு. முதல்ல துப்பும் போது ரத்தம் வருது, மறுபடியும் துப்பும் போது ரத்தம் வருது. வாய காட்டு, நாக்கிட்டு இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? சாப்பிடுறதுக்கு முன்னால வலிக்குதா, சாப்பிடுறதுக்கு பின்னால வலிக்குதா? சாப்பிடவே முடியலங்க. சாப்பிடவே முடியலையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு புரியல. சுருக்கமா சொன்னா இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நாளைத்தான் நினைமை தவிர பணத்தை செலவழிச்சு பிரயோஜனமே இல்லை. மிஞ்சி போனா இந்த நாலஞ்சு மாசம்தான் இவரால் உயிரோடு இருக்க முடியும். என்னை பிடிச்சிட்ட உன்னால யமனை பிடிக்க முடியுமா? இத பாருப்பா, இனிமே நீ மற்றவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மற்றவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா? இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. அடட, உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குல்ல? பாவம், அந்த பொண்ண நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அவ என்னென்ன ஆசைப்படுறானோ எல்லாம் நிறைவேற்றி. என்ன, அவன் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பாவம். இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா? இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் தானே உங்களுக்கு துணியை துவைச்சு வைக்கிறேன், நான் தானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன். இதுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? வேலை இருக்கு. ஆமா, உனக்கு எப்பதான் வேலை இல்ல? அடட, வாப்பா கண்ணா வா, நல்ல சமயத்துல தான் வந்த. லக்ஷ்மி, அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, மாப்பிள்ள தோழனு காட்டுவா. எதுக்கு மாமா, உங்களை எனக்கு தெரியாது. நீங்க எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும்.
இந்த உதாரணம் தானே வேணாங்கிறத. அப்புறம் நீ தாய் தகப்பன் இல்லாத தங்கச்சி மகனை ஏமாத்திட்டேன்னு ஊர் பூரா சொல்லி திருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாசப்படியில குனிஞ்சு வருவ, வந்த உடனே நிமிந்துக்குவ. கொண்டா கொண்டா உட்காருங்கப்பா, பெரிய மனுஷங்களா உட்காருங்க. அட உட்காப்பா, இந்தா இது கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கிற வேஷ்டி, இது சட்டை, இது பொண்ணுக்கு புடவை, மாப்பிள்ள தோழா இது உனக்கு வேஷ்டி, சல்லுன்னு கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்துடணும், இதெல்லாம் நகை. இந்தாப்பா உனக்கு வாங்கியிருக்கிற மோதிரம், அட வாங்கித்தான் பாரு. எல்லாத்தையும் சொன்னப்பறம் தான் வாங்குவான். உனக்கு பொருத்தமா இருக்குடா. யோ, இங்க பாரியா, இங்க உங்ககிட்ட தான் வைத்தியம் பார்க்க அழகான பொண்ணெல்லாம் வரும்ல. வருவாங்க. அல்ல, அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு செட்டப் பண்றது. அடே, முடிவே பண்ணிட்டீங்களா நான் மாமான்னு? ஆமா. இதனாலதான் நான் யாருகிட்டையும் நெருங்கி பழகிறது இல்ல. ஊருகாய் இதுல வச்சுட்டேன் வாயின்னு நினைச்சு. நானும் ஒண்ணு கேட்கணும். பொண்ணா? சந்தேகம். பதறிட்டேன்டா. ஏங்க, நான் எப்ப டாக்டர் ஆகுறதா? நானே இன்னும் டாக்டர் ஆகல. தம்பி, நம்ம நிலம் சும்மா தானே இருக்கு. என் நிலம்? உங்க நிலம். அந்த நிலத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதோ சின்னதா 10 ஏக்கர்ல நான் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்டிக்குவேன். மாட்டாஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. வைத்தியர், அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில தனியா இருந்தா நீ பயந்துக்குவியா? அப்ப அங்கேயும் ஆள் வராதுங்கிறீங்களா? நாம தான் அடிக்கடி போறோம்ல. உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ என்ன கவனிச்சுக்கிற, நான் உன்ன கவனிச்சுக்கிற. அப்படியா? என்னமோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வாயெல்லாம் மூடிக்கிட்டு உங்களுக்கு வேணா அது எச்சலையா இருக்கலாம். அதுல சாப்பிடுற சுகம் எனக்கு தான் தெரியும். விட மாட்டேன். உண்மைய சொல்லிடுறேன். இது உன் முறப்பைய சாப்பிட்ட இலை இல்ல, ஒரு வியாதிஸ்த சாப்பிட்ட இலை. ஆமா, எனக்கு பயங்கரமான வியாதி வந்திருக்கு. நான் யாரோடையும் பழக கூடாது. கொஞ்ச நாளாவே சரியில்லைன்னு சொன்னேன், அது உண்மைதான். கொஞ்ச நாளாவே என் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் விலகி விலகி போனேன். நீ நெருங்கி நெருங்கி வந்து நின்ன பண்ணலாம். என் நெஞ்சுக்குள்ள நடந்த போராட்டங்கள் உனக்கு என்னன்னு புரியாது. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானாவே வழி பிறந்துருச்சு. கல்யாணி, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன நீ கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை பாழாயிடும். என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்னவோ பேசுறீங்க. என்னதான் பேசினாலும் நம்ம கல்யாணம் நடக்க போறதில்ல. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட என் நண்பன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கண்ணு முன்னாலே இருப்ப. அப்பா, அப்பா இங்க வாங்க. என்னம்மா? என்ன அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? நான் அவர் சிநேகிதரை கட்டிக்கணுமா? ஏண்டா அப்படியா சொன்ன? உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவெஞ்சில உன்னை தவிர வேற யாருமே இல்லையாடா. இவளை பார்த்தா அப்படி சொன்ன, சொல்லுடா.
மாமா, அடிச்சு கேட்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன்? என் ஆயுளுக்கு ஆயுள் கம்மியான பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்னடா சொல்றேன், வேணாம், எனக்கு அத்தாண்டா வேணும். நாம கேக்குறது கொடுக்கறது இல்லைன்னு ஆண்டு வாடம் பிடிக்கும். எழாம இருக்க முடியும், என் நிம்மதியே போச்சு, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்குறது சுகத்துக்காக, நாம நிரந்தரமா ஒரு நாளைக்கு தூங்க போறோம் இல்லையா, அதுக்கு தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். மனசு திடப்படுத்துங்க, வா போலாம். வியாதின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்க கூடாது, வா டவுனுக்கு போய் பெரிய டாக்டரா பார்க்கலாம். பார்த்து என்ன செய்ய போற? வியாதிக்கு மருந்து வாங்கலாம், விதிக்கு மருந்தே கிடையாது. கண்ணா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். கேப்பியா? சொல்லுடா. நான் சொல்றபடி நீ கேப்பேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். என்னடா புதுசா பேசுற? நீ எதை சொல்லி நான் எப்ப மாட்டேன் சொல்லிருக்கேன்? முதல்ல சத்தியம் பண்ணு, அப்புறம் தான் சொல்லுவேன். சரி, செய்யற. கண்ணா, கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாண்டா, என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையாவது, அவ யாரையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட என் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவளை நல்லா பாத்துக்க மாட்டியா? டேய், பண பண்ணி கூட பார்க்க முடியலடா. டே கண்ணா, நாங்க இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை யார் கட்டிக்குவா? அப்படியே கட்டிக்கிட்டாலும் பழசையெல்லாம் நினைச்சு சந்தேகப்படாம இருப்பானா? டேய், முடிவா சொல்றேன், உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா கல்யாணியை நீ கட்டிக்கதான் வேணும். பாண்டா, டேய் பாண்டியா, டேய் Thank you.
மறந்தது போல ஞாபகம் எந்த கப்பல்ற கவுந்து போச்சுன்னு கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்க. ஓ வேலைய பாரு. எதுக்குடா அப்படி யோசிக்கிற? கல்யாணி என்ன நல்ல பொண்ணு இல்லையா? அவ நல்லவளா கெட்டவளாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கட்டிக்க போறது நான் இல்ல, பாண்டிய. அவனுக்கு தான் அந்த பாழா போன கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டானே. டேய் பாண்டியன்னால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறான். சினைதனுக்கா இத கூட செய்ய கூடாதா? சரின்னு சொல்லுடா. என் ராசா இல்ல, சரின்னு சொல்லுப்பா. இனி அழுது என்னமா பிரயோஜனம்? ஆண்டவன் தான் சோதிச்சுட்டானே. எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எல்லாத்துலயும் மண்ண அள்ளி போட்டுட்டான் அந்த ஆண்டவன். இது பாருமா, கண்ணுன கட்டிக்கு சொல்லி நாங்களா உன்ன வற்புறுத்துறோம். உங்க அத்தான் தானே? அவர் சொன்னா நான் கட்டிக்கணுமா என்ன? மனசு என்ன ஜாக்கெட்டா? நினைச்ச உடனே மாத்திக்கிறதுக்கு. ஊர் உலகத்துல வியாதியே வருது இல்லையா? மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அத்தனை தான் கட்டிக்குவேன். செத்தாலும் நான் அவரோட தான் சாவேன். தபாருமா, எந்த காரணத்தை கொண்டும் பாண்டியம் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீயும் அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை வியாதிஸ்தனாகவும் உன்னை வெறுங்கள் தொடவும் எங்களால ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா அம்மா செத்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைச்சேனா, உன் பிடிவாதத்தை நீ தளர்த்திக்க வேணாம். உங்க மக கழுத்துல தாலி ஏறணும். அது கட்டவன் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. அவனுதானே எல்லாருமா சேர்ந்து என் ஆசையெல்லாம் அழைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? செய்யுங்க. நீங்க யார கட்டிக்க சொன்னாலும் நான் என் கழுத்து அவனுடைய சந்தோஷத்துக்காக சொல்லி அழனுமே. நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஊரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு முதல் இரவு. இதை நம்ம வீணாக்க கூடாது. நல்லா நிம்மதியா தூங்கணும். நீ தூங்கு. எனக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும். நான் யாருக்கும் தெரியாம இந்த பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கடற்கல் நின்று கத்திட்டு வந்துடுறேன். நீங்க ஆம்பள, உங்க மனசுல இருக்கிறத கடற்கரையில நின்று கத்திட்டு வந்துருவீங்க. உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. என்னைக்கு அத்தானோட உயிர் பிரியுதோ அன்னைக்கு இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட உன் அத்தா மேல உனக்கு இருக்கிற பிரியம் குறையாம இருந்தா எனக்கு அது சந்தோஷம்தான். கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா. அதான் கேட்டேன், டாக்டர் இல்லைங்களா?
அவன் கிடக்குறான், எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன நெஞ்சலும் பாக்கெட்லயா? ரூபா அப்பாடா. இந்த ஒரு வேலைக்கு ஒரு டப்பா, பொழுது போக்க சாப்பிடு. சரி நெக்ஸ்ட். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன். எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நீ நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகிறான், இதுல நீ வேற கொடுக்க போறியா? உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கிறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம், உன்னை நம்பி எவன் கொடுப்பான்? நீ மாட்டே வச்சுட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம். யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா, வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உங்ககிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போட வெளிய போயோ. இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போட்டு இருக்கு, பளிச்சு ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்த்து வச்சவனை பார்க்கத்தான். முதல்ல சாப்பிடு. ஏய் கல்யாணி. பரவல, நான் இங்கே நிக்கிறேன். பாடினா சபடா. என்ன குழம்பு? ஹாய், மீன் குழம்பு. ஆமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? இன்னும் நாளா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலடா. நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதா? கனவாகிறது நனவாகிறது நம்ம கையிலே இருக்கு. ஆமா, கல்யாணம் எப்படி நடந்துக்கிறான்? அவனை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவன் இன்னும் உன்னோட முறப்பண்ணாதான் இருக்கா. என்னுடைய மனைவியா மாறல? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். தைரியமா இரு. நீ எனக்கு தைரியம் சொல்றியா? கழுத்துல மஞ்ச கைத்தோட பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கியா? என்னடி பெருமனை ஊங்குற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணன் கூட சண்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் தங்கமானவர், நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. என்னாலதான் அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா நடந்துக்க முடியல? இந்த பாரு, நாம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறத விரும்ப கத்துக்கணும். பழச நினைச்சே மனச கெடுத்துக்காத. உடம்பு எப்படி இருக்கு? மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லவங்களுதான் ஆண்டவன் சோதிப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? நிறைய சம்பாரிச்சு வச்சிட்டாரு. இதுக்கு மேல நாம வேற சம்பாரிச்சு பணம் ஒரே இடத்துல குமிஞ்சிட கூடாது பாரு. ஒரு பொது உடம்பு சிந்தனை வேறடா. டேய் மாமா, உடம்பு புல்லரிச்சிருச்சா? 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 ரெண்டுமே தான்டா. வாங்க தாய் குழவே. ஐயோ டேய் மாமா, சாப்பாடு போகுது பாத்தியாடா? பிறந்தா பாண்டிய நாட்ட பிறக்கிறா. எங்க கிளம்பிட்டீங்க மூணு பேரும்? சும்மா டவுன் வரைக்கும் போறோம். நானும் இப்ப டவுன்ல பெரிய டாக்டர் கிட்ட பியூன் வேலை பாத்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்னென்ன வியாதி அந்த கைலாசம் சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? இருக்கு, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஒன்று சார், என் டாக்டரோட அட்ரஸ் தரேன், அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா என்ன வியாதின்னு கிளியர் ஆகும் சொல்லிடுவாரு, நல்ல மருந்தாகவும் தருவார். போய் பார்த்துருவோம்டா. யார் சார் நீங்க, எங்க போறீங்க? நாங்க ஷூட்டிங் பார்க்கணும் சார், பார்த்துட்டு போயிடுறோம். ஓர வந்து பார்த்துட்டு சைலண்டா வந்துடணும். கைதட்டலாமா? சொன்ன Yeah.
ஷூட்டிங் நல்லா இருக்கு. சிலுக்கு என்ன மாற கூட வருவாங்க அக்கா தங்கச்சி. வியாதி இருக்குன்னு யார் சொன்னது? எங்க ஊர்ல ஒரு கம்பவுண்டர் வைத்தியம் பார்க்கிறாரு, அவர் தான் சொன்னார். அவர் சொன்னா உண்மையா பொய்யான்னு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க வேணாமா? உங்க உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. யாரோ உங்களை வீணா பயமுறுத்தி இருக்காங்க. மனசுல இருந்த கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருங்க. உங்களுக்கு வெத்தலை போற பழக்கமே இல்லையோ? நீங்க ஒரு தடவை நம்ம கரும்பு தோட்டத்தை பார்த்து அந்த பம்பு திட்டு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, உங்களை அம்மா கூப்பிடுறேன். அப்படியா? ராகுல் தாரையாவுக்கு ஒரு டம்ளர் மோர் உண்டு வந்து விடு, கொண்டுறேன். நமஸ்காரம். தாசில்தார் ஐயாவை ஆபீஸ்ல பாக்கலாம்னு போனேன். நீங்க பண்ணையாராத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஓடோடி வந்துட்டேன். என்ன விஷயம் ஐயா? உங்க கைய காலா நினைச்சு தொட்டு கேக்குறேன். என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு ஒரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கோ ஐயா. வாட் நான்சென்ஸ். நீங்க எல்லாம் ஃபார்வர்டு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எப்படியா பேக்வர்டு கம்யூனிட்டி நல்ல சர்டிபிகேட் கொடுக்கறது? ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் ஐயா, நாங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான். அதா எங்களுக்கும் உயிர் இருக்கு, நேரா நேரத்துக்கு பசி எடுக்கிறது. என் பையன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கான். ஃபார்வர்டு கம்யூனிட்டி பிராமண குடும்பத்தில் பிறந்தாங்கிற ஒரே பாவத்திற்கு எங்க போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. அதே ஷெட்யூல் காஸ்ட், பேக்வர்டு கம்யூனிட்டி, மீனவா, மலஜாதிக்காரர், அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது, எங்களுக்கு இல்ல. என்ன பாவத்தை பண்ணுமோ ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அவன் ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டான்னா அதை நம்பி கடன் வாங்கி என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சுடுவே, அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இந்த பாரியா, உனக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு நான் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா என்னுடைய வேலையும் போயிடும், என்னையும் ஒன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவானு. கேப்போ போயா? மேகங்களே மனம் வைகரையா எங்கள் வாழ்விலே, எங்கள் வாழ்விலே மேகங்களே பாருங்களே அந்தியிலே சூரியனா அசத மனம் வைகரையா எங்கள் வாழ்விலே, எங்கள் வாழ்விலே.
நோவது யாரை நோவது யாரை நோவது கணவன் கடிச்ச காயம் உதட்டில் என்னடி வெடிப்பு இது ஊரான் கடிச்ச கடிப்பு என்ன பாட்டுது யாரோ துஷ்டர்கள் எழுதியிருக்கிறாங்க ஆமா என்ன இன்னைக்கு வருமானத்தையே காணா ஒருவேளை நம்ம கொடுத்த மருந்துல எல்லாரும் குணமாயிட்டாங்களா இல்ல எல்லாரும் க்ளோஸ் ஆயிட்டாங்களா வா தம்பி வாங்க என்ன உடம்புக்கு நீங்க கை வச்சு பார்க்க கூடாது நான் தான் கை வச்சு பார்க்க சட்டை வேணுமா எடுத்துக்கங்க பாண்டியன் தச்சு இத தர முடியாது இது திருப்பதிக்காக வச்சிருக்குது ஐயோ அடிக்கிறான் அடிக்கிறான் இன்னும் நீங்க அடிக்கவே இல்லையா ஐயா அடிக்காதீங்க அடிக்காதீங்க தம்பி அந்த இடத்துல அடிக்காதீங்க புண்ணு இருக்கு சொன்னா கேளுங்க அம்மா 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 யாருக்காவது வைத்தியம் பார்த்த நான் எப்போ என் தொழில மாத்திக்கிட்டேன் ஏற்கனவே சிலுக்கு ஜிப்பாவுக்கும் வெத்தல டப்பாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் இதை விட நல்ல வசதி உள்ள ஆம்பளை இருந்தா வர சொல்லுங்க கமிஷன் தர்றேன் அம்மா அம்மா அப்பா இப்படி நினைச்சிட்டு போயிட்டானே அம்மா அப்பா அப்பா எங்க ரெண்டு எலும்ப காணா கற்பனை நினைக்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாத இப்ப நீ கண்ணை பொண்டாட்டி எனக்கு வியாதி இல்லைன்னு தெரிஞ்சதும்
நியாயமா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுக்கு பதிலா நீ அழுகிறனா உன் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அத வளர விடுறது ஆபத்து. இனிமே சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போறனா தூக்கி வீசி எறிஞ்சிருவேன். இத பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனோட சந்தோஷமா இருக்க பாரு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா இப்பவே நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறமாவது கண்ணனோட சந்தோஷமா இரு. ஏண்டா சாப்பாட திருப்பி அனுப்பல? ஏய், கேக்குறது பதில் சொல்லு. பசி இல்ல. பசி இல்ல என் மேல சத்தியமா சொல்லு. பசி இல்ல சொல்ற? இதுக்கு போய் ஏண்டா சத்தியெல்லாம்? அப்ப உண்மையை சொல்லு. சாப்பாடு கொண்டு வந்தா வச்சுட்டு போக வேண்டியதானே? நின்னு அழுதுகிட்டு இருக்க, அதுல என்னடா தப்பு? எந்த பொண்ணுக்கு அந்த தவிப்பு வரத்தான் செய்யும், ஆழத்தான் செய்வா. மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு உங்ககிட்ட நடிக்கணுங்கிறியா? நடிச்சுட்டா அவ நல்லவ இல்ல? நீ ஆத்திரத்துல பேசுற. என்ன பார்க்காம பழகாம இருந்தாதான் உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி ஒரு குடும்பம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. மரியாதையா வந்து சாப்பிடு. இந்த ஒரு விஷயத்துல என்ன வற்புறுத்தாத, நான் வரமாட்டேன். வரமாட்டேல்ல? இப்ப புரியுதுரா, குறை கல்யாணி மனசுல இல்ல, உன் மனசுலதான் இருக்கு. இன்னும் நீ அவளை மறக்கல. மறுபடியும் பழகுனா எங்க தவறு நடந்துருமோனு பயப்படுற. உனக்கு உனக்கு இருக்கிற அந்த பயத்தை மறைக்கத்தான் பழி அவ மேல போடுற. ஏண்டா, நீ தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, பெருசா சந்தேகப்படுறிய, நியாயமா? சரி சரி வா. வரமாட்டேன். நிஜமா வரமாட்டேன். சத்தியமா. நீ யாரு அப்படி மாறிட்ட? நான் சொல்லி கூட நீ சாப்பிடல. எப்படிடா மனசு வந்தது? அவனுக்கு வியாதி சுகமானதுக்கு நீ சந்தோஷப்படலையா? அழுதியா? என்கிட்டே சொல்றான், இத்தனை வருஷமா பழகின பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சாப்பிட்டுருக்கலாம்ல. அப்படியே பார்த்தாலும் நீ அவங்கிட்ட அழுததுக்கு நான் சந்தேகப்பட்டிருக்கணும். ஒரு பேச்சு ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? நான் தான். நேக்கு அசைவம் சமைக்க தெரியாது, தயவு செஞ்சு அத சாப்பிடுங்க. இல்ல நான் சாப்பிட்டேன். நீக்கு தெரியும், டீ பன் சாப்பிடுறதுக்கு இது மோசம் இல்ல. அவரு ஏன்தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. நம்ம கிட்ட சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு கடையில டீயும் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. எதுக்கு எதுக்குங்கிற? அவர் என்ன அனாதையா? இல்ல நாம என்ன செத்தா போயிட்டோம்? என்ன என்ன பண்ண சொல்ற? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ராஸ்கல் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தான் சாப்பாடு கொண்டு போக கூடாது, என் மேலதான் அவருக்கு கோவம். நீங்க கொண்டு போங்களேன். அதுவும் சரிதான், நீ கொடு, நான் கொண்டு போறேன். இன்னைக்கு மட்டும் அவர் சாப்பிடாம இருக்கட்டும், என்ன செய்யறேன் பாரு. சாப்பாடு என்ன இருக்கா? பிரம்மாதங்க. பொய் சொல்றேன், நீங்க எல்லாம் புளியும் காரமும் நிறைய செத்துப்பேன். எங்காத்த சாப்பாடு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இல்லங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். என்னங்க இந்த? வேணாங்க, போதுங்க. ஐயா,
சாப்பிட்டாரா? நீங்க போய் கொடுத்தும் சாப்பிடலையா? இனிமே அவனுக்கு நம்ம உதவி தேவையில்லை. என்ன சொல்றீங்க? அவனை கவனிச்சுக்க, வேற ஆள் வந்தாச்சு. என்ன கையில் இருக்கிறத கீழே வச்சுட்டு கடைக்கு போய் ஒரு கட்டு வீடியோ பத்தி போட்டி வாங்கிட்டு வா. ஊருகா? ஆமாடா, இந்த வடுமாங்க ஊருக்கு அப்படி ஒரு பட்டை வாங்கிட்டு வந்து பாண்டியருக்கு மாமா வேலை பார்த்து சமயத்துல என்னடா தப்பா பேசுன? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, நீ கண்டுக்காம போகல. அது மட்டும் மாமா வாரி இல்லாம பின்னாடி கலெக்டர் அப்படி பார்த்தா போன வாரம் உங்க தங்கச்சிக்கு ஊரையே கூட்டி கல்யாணங்கிற பேர்ல ஒருத்தனை கூட்டி கொடுத்தல, அது மாமா வேலை இல்லையா? இங்க செலவு பண்ணி மாமா வேலை பாக்குறேன், நாங்க செலவு பண்ணாமே மாமா வேலை பண்றோம். என்னடி எங்க உட்கார்ந்து இருக்க? கோயிலுக்கு வந்த. ஆமா, அவர் எப்படி இருக்காரு? பாண்டியனா? நல்லா இருக்காரு. அவரு ஒழுங்க சாப்பிடுறாரா? ஏதோ சாப்பிடுறாரு. ஆமா, இந்த அசைவம் எல்லாம் எப்படி சமைப்பேன்? ஆடெல்லாம் நீங்களே வெட்டுவேளா? மீன் எல்லாம் அப்படியே குழம்புல போட்டுடுவேளா? இல்ல, வெட்டிதான் போடுவோம். சத்தம் வராதா? ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சமைக்க போறியா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அப்புறம் அத்துமா? என்னங்க அதுக்குள்ள புறப்பட்டுங்க? அவரு பசி தாங்க மாட்டாரு. பசி தாங்க மாட்டாரா? பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்வளவு தயாராயிட்டீங்க. சரி சரி, வாங்க போல. பாக்காதீங்களா டே, அவனை காட்டு பங்களா கழிச்சிட்டு வந்து கச்சிரமா காரியத்தை முடிச்சிருங்க. இது வெறும் அட்வான்ஸ் தான். காரியத்தை மட்டும் முடிச்சா, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தியே கௌரி, அவ கையாலே உனக்கு விருந்து வைக்க சொல்றேன். ஓகே வந்துட.
கூப்பிட்டும் செல்லாம? ஆமாமா, அன்னைக்கு என்னமோ பொண்ணோட என் பையன் ரெண்டு வார்த்தை பேசினதுனால நானே அந்த பையனும் உம பொண்ணும் கொஞ்சம் குலாவறத பத்தி. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க? யாரோ சொல்லல, ஊரே சொல்லுது. அவ தாலி மட்டும் தான் கட்டலையா? மினி தாம்பத்தியமே நடத்துறாள் அம்மையா. ஓய், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. யாராங்க கேள் இருக்கு? வார்த்தையை அளக்கணுமா? ஓய் குறுக்கள், ஏன் வார்த்தையை அளக்க வேண்டிய அவசியம் இல்லையா? உம பொண்ணோட நடத்தி அளந்தா போதும். ஆயிரம் தான் கஷ்டம் வந்தாலும் ஒரு பிராமண பொண்ணு அந்நிய ஜாதி பையனை காதலிக்க விடலாமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உம பொண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடக்கல. சரி, அந்த கவலை எங்கிட்ட விட்டுடும், நான் அந்த பொறுப்பு ஏத்துக்கிறேன். நம்ம ஆத்துல கணக்க பிள்ளை இருக்காரோன்னு, அவருக்கு இப்பதான் ரெண்டாம் தர தவறிப்போ 2 வருஷம் ஆகுது. உமோட பழகின தோஷத்துக்கு நானே செலவு பண்ணி ஜாம் ஜாம் நடத்திடுறேன். பார்த்தா 55 வயசு யாரும் சொல்ல மாட்டா. என்ன சொல்றீரு? இதே நீ பெத்த மகளா இருந்தா அந்த 55 வயசு ஆகிறதே கணக்கு பிள்ள அவருக்கு கல்யாணம் பண்ணி தருவீரா? நீ இருந்த மாட்டீர். நான் சொல்றபடி கேட்டா நீ இந்த ஊர்ல இருக்கலாம், இல்ல பஞ்சாயத்து கூட்டி உங்க மானத்தையே போக்கிடுவேன். யாரங்க குறுக்கள் அனுப்பு? பகவானே, யாராவது புள்ள வரம் கேட்டாங்கன்னா அவளுக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுத்துருப்பா, புள்ள பிள்ளை கொடுக்காதே. எங்க பொண்ணு சாப்பிடணும் கொள்ளமே? சரி சரி, சீக்கிரம் வாங்க, தட்டு வைக்கிறேன். கட்டி வச்சிருக்கேன், சாப்பிடலையா? என்ன கொஞ்சம் தனியா இருக்க வர்றியம்மா? அப்பா, என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? நீ என்ன பண்ணுங்க? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? உங்க பொண்ணு கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துடுது? என் பொண்ணா? நீயா? அந்த ஞாபகம் உனக்கு இருக்கா? என்ன சொல்றே கௌரி? உன் தோப்பனார் ஒரு ஏழ பிராமணன் தான். நோக்கி 25 வயசு ஆகியும் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதவன் தான். அதுக்காக நீ என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எது சொல்றே? கடல் கரையிலையும் பூந்தோட்டத்திலையும் நம்ம குடும்ப கௌரவத்தை இறைச்சிட்டு வந்திருக்கியே, அத சொல்றம்மா? அத சொல்றேன். தகப்பங்கிற ஸ்தானத்துல இருந்து பார்த்தேன்னா என் நடவடிக்கை எல்லாம் தப்பாதான் தெரியும். தயவு செஞ்சு ஒரு மனுஷனா இருந்து மனச புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேருமே விடுக்கதை போட்டு இருக்கோம் இல்லையா? நேரடியாவே கேக்குறேன், நோக்கம் அந்த பாண்டியனுக்கும் சிநேகமா? உன்னதம்மா கேக்குறேன். நானே உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தேன், ஆனா அந்த பொறுப்பை ஊர்த்தங்க. நோக்கி என்ன தைரியம் இருந்தா பெத்தவங்கிட்டயே இப்படி பேசுவேன். நீங்க என்ன பெத்தவர் ஆச்சே, மத்த வாழோட நீங்க என்ன நல்லா புரிஞ்சுட்டு இருப்பேளுங்கிற தைரியம் தான்ப்பா. மனசுல கைய வச்சு சொல்லுங்க, நான் பாண்டியனை விரும்புறதுல என்ன தப்பு? அவர் நல்லவர் இல்லையா? பாண்டியன் நல்லவனா கெட்டவனான்றது பிரச்சனை இல்லம்மா, அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? அப்பா, ஒரு பொண்ணுங்கிற முறையில எனக்கு தேவை ஒரு புருஷன் தான், பிராமணன் இல்ல. அந்த பாண்டிய வேத்து ஜாதிக்காரன் தான், ஆனா அவர் கொடுத்த பணம் பல நேரம் நம்ம பசி ஆத்திருக்கு.
அதுல ஜாதி ஒட்டி இல்லையா? அன்னைக்கு ஒரு பிராமணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர் தச்சு கொடுத்த ஜாக்கெட்டு தான் என் மானத்தை காப்பாத்துச்சு. அதுல ஜாதி ஒட்டி இல்லையா? உங்களுக்கு ஜாதி தான் முக்கியம்னா நீங்க அந்த ஜாதியே கட்டி காப்பாத்துங்க. நான் செத்துறேன். நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் வீட்டுல எல்லாம் தேடிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க போலாம். எதுக்கு? சீக்கிரம் வாங்க வாங்க. எங்க? நீங்க ரெண்டு பேரும் சிநேகமா இருக்கிறது இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு இங்க எல்லாரும் இது வரைக்கும் இந்த ஊர்ல நடக்காத காரியம் நடந்திருக்கு. ஒரு பிராமண பொண்ணும் மீன பையனும் நெருக்கமா பழகின் இருக்கா, அவ கல்யாணமே பண்ணிக்க போறான். அதுல என்னங்க தப்பு? பயம்படுற சிநேகிதனுக்காக பறிஞ்சு பேசுறியா? அவ என் சிநேகிதனாலும் பறிஞ்சுதான் பேசுவேன். உலகம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் நீங்க ஜாதி ஜாதினு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற நீ? என்ன மாறிடுத்து? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதா, இல்ல ராத்திரில வர சந்திரன் பகல்ல வர்றதா? என்னையா பேசுற? யோ குறுக்கல, ஆயிரம் தான் கஷ்டம் வந்தாலும் நீ இவ்வளவு மட்டமா நடந்துக்க விடாதியா? ஓய் எங்க அப்பா அப்படி என்ன மட்டமா நடந்துட்டார்? டேய் பயமுடுற. பேசுறவங்க எல்லாரும் அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? அவங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? காரணத்தை சொல்லுங்க. அவ என்ன ஜாதி, நாம என்ன ஜாதி? உங்க ஜாதியை தூக்கி உடம்புல போடுங்க. கௌரி உடம்புல சிவப்பு ரத்தமும் அவர் உடம்புல கருப்பு ரத்தமுமா ஓடுது? எல்லார் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேசுறத நினைப்பா? ரத்தத்துல எத்தனை குரூப் இருக்கு தெரியுமா? ஒரு குரூப் ரத்தத்தை இன்னொரு குரூப் காரனுக்கு ஏத்துனா ஆளே அவுட் ஆயிடுவான். ஆண்டவனே குரூப் குரூப்பா தான் படைச்சிருக்கேன், அத மாத்த நினைக்கிறீங்களே? என்ன போய் பதிலே காணு. நான் எதையும் பேச தயாரா இல்ல. என் பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியல. அவளா பார்த்து ஒரு வாழ்க்கை அமைச்சுண்டா, அதை தடுக்க எனக்கு உரிமை இல்ல. அப்போ அவ ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேல? நிச்சயமா, பகவான் மேல சத்தியமா. ஊரை ஏத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவேல? ஊரா இதுவா? இந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு ஏழை பிராமண தன்னோட மகளுக்கு 25 வயசாகியும் வரதட்சணை கொடுமையால கல்யாணம் நடக்காம நின்னு போயிடுத்து, ஆளுக்கு 5-ஓ 10-ஓ கொடுத்து அந்த வரதட்சணையை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வைக்க முடியல. பஞ்சாயத்து அவர் ஊரே காரி துப்புறாரு. அது தப்பு தான். எது தப்பு? இதோ பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்து இருக்காரே, அவரோட மகன் என் பொண்ணு குளத்துல தண்ணி எடுத்துட்டு வரச்ச முந்தானியை இழுத்து வம்பு பண்ணார். அது தப்பு இல்ல. அன்னைக்கு கூட இந்த பஞ்சாயத்து, இன்னைக்கு கூடி இருக்குதா? வீணா பேசிட்டு இருக்க வேணாம். ஊர்க்காரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாயத்தை சொல்லிட்டேள். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து நியாயத்தை சொல்லிட்டேள். கேவலம் ஒரு பிராமண ஜாதியில என்னோட மக பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நான் படிச்ச வேதத்து மேல சாட்சியா, நான் வணங்குற பகவான் மேல சாட்சியா, இன்னிலிருந்து ஏன் இந்த நிமிஷத்திலிருந்து நான் பிராமணன் இல்ல, நான் பிராமணன் இல்ல, நான் பிராமணன் இல்ல. இனிங்க அவங்களை காணும். மா மா
எனக்கும் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. பாவம் கௌரி, இந்த ஊருக்காரங்க வாயில விடாம அதுக்கு ஒரு நல்ல வாழ்வு வரணும். நான் போனதுக்கு அப்புறமாவது என் நண்பனும் கல்யாணியும் சந்தோஷமா வாழட்டும். இதுவே என்னோட சந்தோஷ கனவா இருக்கட்டும். நடந்ததை மறந்துட்டு அவனோட சந்தோஷமா இருக்கப்பாரு. என்னதான் இருப்பேன்னா.